ஏசமாரி வந்தாப்புல இருக்குது
சொல்லிட்டு கேளு. இல்ல அம்பேல் ஆயிடுவேன். ஆ மாட்டிக்கிட்டா விடாத. உனக்கு போலீஸ்னா அவ்வளவு இலக்கமா போச்சா? குட் ஈவினிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த கேஸுக்காக தான் காலங்காத்தால உங்க வீட்டை தேடி வந்தேன். வருஷக்கணக்கில் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க கூட ஒன்ன மாதிரி பேஜார் பண்ணல. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் ஓ பேச்சு தான் அடிபடுது. ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நிறைய ஸ்டேஷனுக்கு. கையகைய புடிச்சா புடிச்ச கைய முறிச்சிடுவேன். பிசினஸ் நேரத்துல பழப்பு கிடைக்காத. நவரே நேத்து முந்தாந்த ஸ்டேஷன் மாமன் வாங்கி ஊட்டுக்கினியே அப்ப நல்லா இருந்ததா? கஸ்து துட்டு அப்படி எல்லாம் சொல்லாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுற, ஸ்டேஷனுக்கு வா. உன்னை கையோட கூட்டிட்டு போனேனா எங்க கால லாட கட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவார். தாயே வா. தனிச்சி கடுகு கலப்பா குச்சி வாங்கடாய். ஏண்டா என் தங்கச்சியை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டு போறாங்க? பாய், நீங்க உள்ள போயிருந்த சமயத்துல அது எங்க கூட இருந்து தியேட்டர்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாக் டிக்கெட்டா? ஆறாம் அதுக்கு அனுபவம் இல்லீங்களா? அதான் மாட்டிக்கிட்டு பாவீங்களா? எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சிய பிளாக் டிக்கெட் விற்கும்படியா பண்ணிட்டீங்களா? உங்களை இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயா யாருங்க? நான் ஒரு வக்கீல். நான் என் ஃபேமிலியோட சினிமா பார்க்க போகும்போது இந்த பொண்ணு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி. நீங்க ஸ்டேஷன் வாங்க, மற்றது அப்புறம் பேசி. ஆல்ட் சார், கும்பலையா சார்? இவா காக்கி தொக்காக்க மரியாதை இல்லாத பண்ணிட்டா சார். பப்ளிக்ல பச்சை பச்சை பேசுறா சார். பச்சை நோட்டுகளை வாங்கி இத்தனை நாள் உங்க பாக்கெட்டுக்குள்ள உடுத்துனீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க காக்கி சட்ட கௌரவம்? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் மரியாதையா பேசு. எந்த ஸ்டேஷன் இருந்தா எனக்கு என்ன சார்? நான் நடக்கிறத சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். காக்கி சட்ட போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு காலத்துல மரியாதை இருந்தது. இப்ப என்னடானா போலீஸ்காரங்களை தேடி பிக் பாக்கெட் பார்க்காம கண்டவங்க கிட்ட கை நிட்டாங்க. அப்புறம் எங்க சார் மரியாதை வரும்? எவனோ ஒருத்தர் செஞ்சான்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறியா? ஒருத்தன் சேர்ந்தான் சார் எல்லாருக்கும். ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் அப்படி இல்ல. என் ஜூரி செஷன்ல எந்த தப்பு நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வா சொன்ன. சின்ன எடுத்து தப்பு உன் கண்ணுக்கு தெரியுது, பெரிய எடுத்து தப்பு எவன் கண்ணுக்கு தெரியுது? சேலம், இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுனதே ஜாஸ்தி. இன்னைக்கு நீ பிளாக் மார்க்கெட் டிக்கெட் வித்தியா இல்லையா? இல்லன்ற. என்னப்பா டிக்கெட் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எடுத்துக்க. You bloody! ராஜமா! இந்த கழுதையை உள்ள கூட்டிட்டு போய் மொத்தமா செக் பண்ணு. சார், கழுதை கழுதை. இனிமே ஒரு வார்த்தை பேசுறே நடக்கிறதே வேற. ஐயா, நான் இப்பதான் வெளியே வந்தேன். உங்க கூட வந்து என் தங்கச்சிக்காக வாதாடினேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் என்ன எதுன்னு விசாரிங்க. நீங்க இங்க இருங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஹவ் ஆர் யூ? பாய், தேங்க் யூ. ஃப்ரீடம், என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, பிளாக் டிக்கெட் விஷயமா இப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து. அப்பா அவளா சார்? அந்த பொண்ணால எங்களுக்கு பெரிய தலைவலி. நம்பர் ஒன் கேடி. செய்யறதையும் செஞ்சுட்டு பேச்சு வேற. பாத்தீங்களா சார், அவ்வளவும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட். பாருங்க, இவளை அப்படியே உள்ள வச்சு பூட்டி வை. திங்கக்கிழமை கோர்ட்ல வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்குறேன். திங்கக்கிழமை இந்த கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணதா இருக்கேன். அதாவது இந்த பொண்ணுக்கு வக்கீல, நான் இவங்களை ஜாமீன்ல எடுக்க போறேன். இந்த கேஸுக்கு கஸ்தூரிக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க போறீங்க? ஆமா, நானே தான். நான் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணவும் சொல்லுங்க. அண்ணே, எப்ப இருக்கீங்க அண்ணே? எப்ப வந்தீங்க? ஐயா, உங்களை மாதிரி ஊர்ல ஒரு நல்லவங்க இருந்துட்டா கஸ்தூரி மாதிரி அனாத பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். அல்லாஹ் அவங்களுக்கு சகல நன்மையும் கொடுக்கட்டும். கஸ்தூரி, வக்கீல் ஐயாவுக்கு நன்றி சொல். அவர்தான் அவனை வெளியே கூட்டிட்டு வந்தது. ஆமா, பெரிய உதவி. இவருக்கு நன்றி வேற. அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்பாயுஸ் வக்கீலுங்க லோ லோ அலையறாங்க. இவர் அந்த கேஸோ இல்ல பொம்பளை பாக்குறதுக்கு வாட்டு தாட்டமா இருக்கானே அவளை? ஏதாவது அஞ்சோ என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? அவர் ஏதாவது தப்பு? பொது இடமா இருக்கேன்னு பார்த்தேன், இல்லாட்டி அந்த இடத்துல அவனை வெட்டி பொலி போட்டிருப்பேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா சினிமா கோட்டாய் போய் நீ பிளாக் டிக்கெட் வித்திருப்பேன். ஆறாம் வேலை செய்யறதை விட பிச்சை எடுத்து பிழைக்கலாம். பெரும் கஸ்தூரியா இருந்திருந்தா அதை தான் செஞ்சிருப்பேன். ஆனா அக்பர் பாஷா தங்கச்சி அனாதியா பிச்சை எடுக்கிறாளேன்னு சொல்லுவாங்களே,
அதனால தான் அப்படி செஞ்சேன். பாட்சா ஜெயிலுக்கு தான் போறேன். செத்து போறேன். நீ ஏன் சினிமா கொட்டாய்க்கு எல்லாம் போறேன்? அண்ணே நான் சோத்துக்கு இல்லாம தான் போனேன். சோற போயிடுறேன். இங்க இருக்கிற ஜனங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு எனக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்குவாங்க. ஆனா அவங்க கஷ்டத்துல நான் சாப்பிட்டுக்கிட்டு உங்க மரியாதையை குறைக்க விரும்புறேன். கடுவுன வேலை செஞ்சாவது கஞ்சி குடிக்கலாம்னு நினைச்சேன். வேலை தேடி ரோடு ரோடா அலைச்சேன். என் உழைப்ப விட அவனுங்களுக்கு என் உடம்பதான் பிடிச்சிருந்தது. உழைப்புக்கு கொடுக்காத காசை என் உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. காரி துப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டா மட்டும் போதுமா? வயிறு ஒண்ணு இருக்குல்ல, பத்தினியா இருக்க முடிஞ்சது. பத்து நாள் பட்டினியா இருக்க முடியலன்னு அதுக்காக நான் என்ன வைக்கல, தியேட்டர்ல டிக்கெட்டை தான் வைத்தேன். தப்பா இருந்தா என்ன உங்க கல்லூரியை வெட்டி போட்டுடுங்க. எல்லாருப்போ நீ அனுபவிச்ச கஷ்டத்தை உணராம பேசிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு. இப்பதான் அண்ணன் வந்துட்டானே, இனிமே உனக்கு ஒரு குறைச்சல் இல்லம்மா, ஒரு குறைச்சல் இல்ல. ராஜம்மன்னா இவ்வளவுக்கு நீதானடா காரணம். சாலா ஒன்னா உடனே